நாடு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு 2022 செய்திகள். ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள 2000 மேற்பட்ட பணியிடங்களை மாவட்ட வேலைவாய்ப்பு முகாம் மூலம் நிரப்ப நடவடிக்கை. பிப்ரவரி 13 வெளியான தகவல். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் 23502 முழு நேர நியாய விலைக்கடைகளும் 9639 பகுதி நேர நியாய விலைக்கடைகள் என மொத்தம் 33141 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நியாய விலைக்கடைகளில் 31/12/2021 தேதியில் 3176 விற்பனையாளர், 627 கட்டுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் பணியாளர்களை தேர்ந்தெடுத்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தனியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது 3836 விற்பனையாளர்கள் தலா ஒரு நியாய விலைக்கடையினை கூடுதலாக நிர்வகித்து வருகின்றனர். 1128 விற்பனையாளர்கள் தலா 2 நியாய விலைக்கடைகளையும், 222 விற்பனையாளர்கள் 3 கடைகளையும், 4 நியாய விலைக்கடை 15 விற்பனையாளர்கள் தலா 5 நியாய விலைக்கடைகள் மற்றும் அதற்கு கூடுதலாக கடைகளை நிர்வகித்து வருகின்றனர். ஒரு தாய் கடையுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதி நேர கடைகளை கவனித்து கொள்வது கூடுதல் பொறுப்பின் கீழ் வராது. ஆயினும் ஒரே பணியாளர் 2 மேற்பட்ட முழு நேர நியாய விலைக்கடைகளை பொறுப்பேற்று செயல்படுத்தி வருவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டப் பணிகளை திறமையாக செயல்படுத்துவதற்கு இடையூறாக அமையும். எனவே முழு நேர நியாய விலைக்கடையின் விற்பனையாளர் கூடுதலாக ஒரே ஒரு முழு நேர நியாய விலைக்கடையின் பொறுப்பினை மட்டும் வகித்து வருவதை இணைப்பதிவாளர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து நியாய விலைக்கடை பணியாளர்கள் கூறும்போது, தங்களின் பணி சுமையை குறைக்க ஒரு நியாய விலைக்கடைக்கு ஒரு விற்பனையாளர் ஒரு கட்டுநர் என்ற வகையில் ஆட்களை நியமிக்க வேண்டும், நியாய விலைக்கடைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதைப்போன்ற ரேஷன் கடை ரெக்ரூட்மெண்ட், ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.